தோல் எடுத்து பீர்க்கங்காவை அப்படி chop பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்ன cubes ஆ இது தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் ரெண்டு பீர்க்கங்கா ஒரு வெங்காயம் கொஞ்சம் பெருசு சிறிதளவு கருவாப்பிலை அஞ்சு பல் பூண்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் சோம்பு சிறிதளவு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் இதுக்கு தேவையான உப்பு எண்ணெய் கடைசியாக தேங்காய் பொடி போட போகிறேன் இது நான் வீடியோவில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தேங்காய் பொடி ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஃபைனலாக நம்ம பொரியலுக்கு போட்டோம்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது ஒரு ரெண்டு டீஸ்பூன் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பேனில் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு சீரகம் சோம்பு கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சிருச்சு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் பொன்னிறமாக வறுத்த பின்னாடி தேங்காயத்தை போடலாம் பொன்னிறமாக வறுபட்டுருச்சு இப்போ வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டா நல்லது சீக்கிரமாக ஆகிடும் வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாக்களெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு போடுறேன் மஞ்சள் ஏற்கனவே ரெண்டு மிளகாய் போட்டிருக்கோம் நல்லா மிளகாத்தூள் உங்களுக்கு ரொம்ப காரம் வேண்டான்னா கொஞ்சம் குறைச்சலாக சேர்த்துக்கோங்க ஏன்னா ஒரு சில பச்சை மிளகாய் பயங்கர காரமாக இருக்கும் இப்போ நான் ஆட் பண்ணுறேன் தனியாத்தூள் மசாலாக்கள்லாம் தக்காளியோட போட்டிங்கன்னா சீக்கிரம் தக்காளி வதங்கிடும் வேகட்டும் ஒரு 1 மினிட் மூடி போட்டு வேக விடுவேன் தக்காளி வந்துடுச்சு கொஞ்சம் மேஷ் பண்ணி விடுவேன் நல்லா மசாலாவோட கலந்து வந்துடுச்சு இப்போ பீர்க்கங்காய் நம்ம போடலாம் நல்லா மசாலாவோட கலக்கி விடுங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்
கொஞ்சம் ஊத்துனா போதும் இதிலே காயிலே ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி இருக்கு அது வேகட்டும் மூடி வச்சிருங்க நடுவுல ஒரு தடவை கலக்கி விடுங்க இன்னும் கொஞ்சம் வேகணும் இந்த தேங்காய் பொடியை பத்தி கொஞ்சம் சொல்றேன் இப்போ உங்களுக்கு இமிடியட்டா ஒரு பொரியலுக்கு வந்து இது போல ஒரு பொடி தேவைப்பட்டா ஒரு டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள்ஸ்பூன் உளுந்து ரெண்டு மிளகாய் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது அத்தனையும் நல்லா வறுத்துட்டு அது ஒரு மிக்ஸியில போட்டு கோர்ஸா அரைச்சு நீங்க வந்து எந்த பொரியலுக்கு சேர்த்தாலும் நல்லா இருக்கும் அதோட டேஸ்ட் வந்து நம்ம சாதாரணமாக செய்கிற பொரியலை காட்டிலும் டேஸ்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு இப்போ நாம் இந்த பொடியை சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் கலக்கி விட்டுட்டு எடுத்துடலாம் பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக கூட வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு இதை நான் இங்கே செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுங்க இன்னும் நிறைய ரெசிபீஸ் நீங்கள் பார்க்கணுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்